கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இந்த 505வது காலை மன்னா மூலம் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுவதும் நம்மை பாதுகாத்து ஒரு புதிய நாளை, அதுவும் 6ஆம் தேதி 9ஆம் மாதம் திங்கட்கிழமையை காணும்படி ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த நாளிலும் நாம் யாருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், கடன் பிரச்சனையினாலே வாடுகின்ற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய பட்டணத்தில் நமக்கு தெரிந்த அநேக குடும்பங்களை பார்க்கும்போது கடன் பிரச்சனையினாலே சிக்கி தவிக்கிறாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக அவங்கள் கடன் வாங்கிவிட்டார்கள், ஆனால் அதை அடைப்பதற்கு நிர்வாகத்திறன் இல்லை. எனவே அப்படிப்பட்ட குடும்பங்கள் நமக்கு தெரியும் என்று சொன்னால், ஒருவேளை நீங்களே கடன் பிரச்சனையில் இருப்பீங்கன்னு சொன்னால், ஆண்டவரிடம் அதிகமாக கடன் பிரச்சனையில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். தேவனாகிய கர்த்தர் அவர்கள் கடன் பிரச்சனையை அடைப்பதற்கு வழிவாசலை நிச்சயமாக திறப்பாராக என்பதிலே சந்தேகமில்லை. இந்த காலை மன்ன ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 119வது அதிகாரம் 92வது வசனம். உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாயிராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். என்னுடைய செய்தியின் தலைப்பு துக்கத்தில் மனமகிழ்ச்சி. இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது அவர் துக்கத்தில் இருக்கிறார். அவருடைய துக்கம் அதிகமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர் தன்னுடைய துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். அவர் தன்னுடைய துக்கத்திலே அழிந்து போகிற நிலைமைக்கு வந்துவிட்டார். ஆகவே தான் அவர் சொல்கிறார், உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால். அப்படி இருந்தால் அந்த துக்கத்தில், அந்த கஷ்டமான சூழ்நிலையில், அந்த உபத்திரவத்தில் தாவீது வேதத்தை நேசித்திருக்கிறார். வேதம் அவருடைய வாழ்க்கையில் மனமகிழ்ச்சியாக இருந்திருக்கிறது. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இந்த வேதத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, வேதம்தான் ஒரு மனிதனை வாழ வைக்கும் புத்தகமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஒரே நாளில் விற்பனையாகும் புத்தகம் எது என்று கேட்டால், நம்முடைய பரிசுத்த வேதாகமம். இந்த வேதாகமம் தேவன் நமக்கு எழுதி கொடுத்த ஒரு புத்தகமாக இருக்கிறது. இந்த வேதத்தை படிக்கிறவர்களை தேவன் ஞானியாக்குகிறார். ஒன்றும் தெரியாதவர்களை இந்த வேதம் படிக்கும்போது அது அறிவாளியாய் கர்த்தர் மாற்றுகிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வேதத்தை படிக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆறுதலையும் தருகிறார். எனவே தான் அடிக்கடி சொல்வோம், வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று சொல்லி. ஆகவே தான் நம்முடைய சபையிலே நம்முடைய போதகர் சொல்கிறார்கள், வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, சங்கீதம் 119வது அதிகாரம் 97வது வசனம் சொல்லுகிறது, உம்முடைய வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். பாருங்க, நாள் முழுவதும் வேதம் என் தியானமாக இருக்கிறது சொல்லி சொல்கிறார். எனவே இந்த வேதத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அநேக கஷ்டமான சூழ்நிலையில், அநேக பிரச்சனையான சூழ்நிலையில் வேதத்தை வாசிக்க முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கோ. அப்படி இல்லாதபடி எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும் சரிதான், எவ்வளவுதான் பாடுகள் இருந்தாலும் சரிதான், எவ்வளவுதான் தேவை இருந்தாலும் சரிதான், இந்த வேதத்தை நம்ம வாசிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ஒரு கிறிஸ்தவன் வருஷத்துக்கு ஒரு தடவையாட்டும் வேதத்தை வாசிக்க வேண்டும். வாசிக்கும் பொழுது தேவன் நம்மோடு கூட இடைபடுகிறார். இந்த வேதத்தின் மூலமாக தேவன் அனுதினமும் நம்மை பேசுகிறார். எப்படி வாழ வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்பதை ஆண்டவர் இந்த வேதத்தின் மூலமாய் நமக்கு பேசுகிறார். எனவே வேதத்தை தினசரி வாசிக்காமல் வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடாது. தினசரி ஒரு 10 அதிகாரமாவது வேதத்தை வாசிக்க வேண்டும். வேதத்தை வாசிக்கும் பொழுது தேவனாகி கர்த்தர் அதுக்குரிய வழிவாசலை, அதுக்குரிய பிரதிபலனை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 119:107 சொல்லப்படுகிறது, உபத்திரவு படும்போது உம்முடைய வசனம் உயிர்ப்பிக்கும். இன்றைக்கு அநேக நேரங்களில் நம்ம உபத்திரவப்படுறோம், ஏன் இந்த வாழ்க்கை அப்படி சொல்லி யோசிக்கிறோம். அந்த மாதிரி சூழ்நிலைலாம் வசனம் நம்மளை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. அது மாத்திரமில்லை,
சங்கீதம் 119:165 சொல்லப்பட்டிருக்குது, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டாம், அவர்களுக்கு இடரல் இல்லையாம். இடரில்லாத வாழ்க்கை வாழ வேண்டுமா? அனுதினமும் வேத வசனத்தை வாசிப்போம், அந்த வேத வசனத்துக்கு கீழ்ப்படிவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். சங்கீதம் 119:93 சொல்லப்பட்டிருக்குது, நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளையை மறக்க மாட்டேன், அது மாத்திரமல்ல அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பிக்கிறீர். இந்த வேதத்தினுடைய ஒவ்வொரு கட்டளை மூலமாக கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். ஓசியாவின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ என் வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறப்பேன். எனவே அன்பான பெற்றோரே, அருமையான இதை பார்க்கிற யாராக இருந்தாலும் வேதத்தை ஒரு நாளும் மறக்கக்கூடாது. ஒருவேளை மற்ற புஸ்தகத்தை படிப்பதை கூட மறக்கலாம், ஆனால் இந்த வேத வசனத்தை மறப்போம் என்று சொன்னால் அவர் தன்னுடைய பிள்ளைகளை மறப்பார் என்று சொல்லியிருக்கிறார். அநேக புறஜாதி மக்கள் ரகசியமாய் வாசிக்கிற ஒரு புஸ்தகம் எது தெரியுமா? நம்முடைய வேதாகமம். இந்த வேதாகமம் அநேக மனிதர்களை வாழ வைத்திருக்கிறது, அநேக பாவிகளை பரிசுத்தவனாய் மாற்றியிருக்கிறது. எங்களுடைய பட்டணத்திலே ஒரு மனிதர் இப்படியாக சாட்சி சொன்னார். அவர் தன்னுடைய வாழ்க்கையில் அநேக கஷ்டப்பட்டு அநேக பாவத்தை செய்து இனி என்னால் வாழ முடியாது அப்படி சொல்லி தற்கொலைக்கு நேராக சென்று கொண்டிருக்கும் போது ஒரு செவுத்தில் ஒரு வசனம் எழுதியிருந்ததாம், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்று சொல்லி. அவர் யோசித்தாராம், இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்க வந்தாரா? அப்போ இந்த இயேசு யார் என்று சொல்லி அவர் யோசித்தாராம். ஆனால் அருகாமையில் உள்ள ஒரு திருச்சபைக்கு சென்று அந்த இயேசுவை குறித்து அறிய ஆரம்பித்தார். ஆரம்பித்த உடனே அவர் தன்னுடைய பழைய பாவத்தை விட்டார். அவருக்கு ஏற்பட்ட அந்த மரண பயம், தற்கொலை பயம் மாறியது. அது மாத்திரமல்ல அவர் ரட்சிக்கப்பட்டார், ஞானஸ்தானம் பெற்றார். அவர் பகுதி நேரமாய் ஊழியத்தை செய்தார். ஊழியம் செய்து தினசரி யாரையெல்லாம் அவர் பார்க்கிறாரோ வேலையை செய்து கொண்டு தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றினார். அநேக மக்கள் அவர் மூலமாய் ரட்சிக்கப்பட்டார்கள். இதை அவர் தன்னுடைய கூட்டத்திலே அவர் சாட்சியாக சொன்னார். இப்படி அநேக சாட்சிகளை சொல்ல முடியும். ஒருவேளை இதை பார்க்கிற நீங்கள் கூட அநேக நேரங்களில் கவலைப்படும் போது வசனம்தான் நம்மள பேசியிருக்கிறது. தேவ மனிதர்கள் பேசும்போது இந்த வசனம் நமக்கு ஆறுதலாக இருக்கிறது. எனவே நீங்கள் இந்த வேத வசனத்தை தினசரி வாசிக்கும் போது இது ஒரு மனமகிழ்ச்சியாக இருக்கிறது. எத்தனையோ அரபு தேசத்தில் வேதத்தை வாசிப்பதற்கு தடையாக இருக்கிறது, இரகசியமாய் வேதத்தை வாசிக்கின்றனர். எனவே இந்த வேதம் நமக்கு இன்றைக்கு கரங்களில் இருக்கிறது. வேதம் கிடைக்கக்கூடாத ஒரு காலம் வரப்போகிறது. எனவே அது வசன பஞ்சமாக வரப்போகிறது. எனவே வேதம் கிடைக்காத காலத்துக்கு முன்பதாக இந்த வேத வசனத்தை நாம் அதிகமாய் வாசிக்க வேண்டும். வேதம் சொல்கிறது, அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். அதிக வசனத்தை மனப்பாடம் செய்வோம். இன்றைக்கு அதிக நேரம் வேதத்துக்கு செலவு செய்யும் போது தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களை, அநேக வாலிபர்களை பார்க்கும்போது வேதத்தை தூக்குவதற்கு வருத்தப்படுறாங்க, வேதத்தை வெளியே கொண்டு வர்றதுக்கு வெக்கப்படுறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. வேதத்தை வெளிப்படையாக நீங்கள் கையில் எடுத்து வரும்போது தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். வேதத்தை நீங்கள் சுமப்பீர்கள் சொன்னால் வேதம் உங்களை சுமக்கும். எனவே இன்றைக்கு உங்கள் மத்தியில் பேசுகிற என்னை கூட இந்த வேதம்தான் என்னை கொண்டு வந்திருக்கிறது. எனவே உங்களுடைய வாழ்க்கையில் வேதத்தை சுமங்க. வேதத்தை எந்த இடங்களெல்லாம் சுமக்க முடியுமோ நீங்கள் சுமப்பீர்கள் சொன்னால் இந்த வேதம் உங்களை சுமக்கும். இந்த வேதத்தை சுமப்பதற்கு வெட்கப்பட்டு இருந்த சொன்னால் தேவன் உங்களை சுமக்க வெட்கப்படுவார். இதை பார்க்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதிக நேரம் வேதத்தை வாசிங்க. ஒரு நாளைக்கு 10 அதிகமாவது நேரத்தை ஒதுக்கி பிரித்து வாசித்து பாருங்கள். வேத வசனம் உங்களை தேற்றும், உங்களை ஆறுதல் படுத்தும், சமாதானத்தை உண்டு பண்ணும். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபரையும் இந்த வேத வசனத்துக்கு வாசிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். இன்றைக்கு விலையேற பெற்ற தேவ மனிதர்கள் இந்தியாவிலும் கால சென்ற தேவ மனிதர்களையும் பற்றி அவங்கள் வாழ்க்கையை பற்றி பார்க்கும்போது இந்த வேதத்தை மணிக்கணக்காய்
நூற்றுக்கு மேற்பட்ட தடவை முழங்காலில் நின்று வாசித்திருக்கிறார்கள். ஆகவேதான் கர்த்தர் அவர்கள் மூலமாய் அநேக மக்களை இரட்சித்திருக்கிறார். ஜார்ஜ் முல்லர் என்ற தேவ மனிதர் அவர் வாழ்ந்த நாட்களிலே 16 வயதாக இருக்கும்போது தேவனை ஏற்றுக்கொண்டாராம். இவர் ரொம்ப சேட்டை பண்ணுற சொல்லி வேதாம கல்லூரியில் கொண்டு சேர்த்து விட்டுருக்குறாங்க. சேர்த்து விட்டாலும் அங்கேயும் அவர் சேட்டை பண்ணியிருக்கிறார். அவருடைய நண்பர் பீட்டர் அவர் ஒரு தடவை ஒரு கூட்டத்துக்கு அழைத்து சென்றிருக்கிறார். அந்த கூட்டத்தில் அதிக நேரம் வசனம், அதிக நேரம் பாடல் ஆராதனை அவரை கவர்ந்து இழுத்தது. அதுக்கு பிறகு இந்த வேதத்தை அவர் அனுதினமும் வாசித்து, அது மாத்திரமல்ல 10,000 மேற்பட்ட அநாத பிள்ளைகளை வைத்து பராமரித்து அவர்களை காப்பாற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கைக்கு மேனாம் மனமாற்றம் செய்தது இந்த பரிசுத்த வேதாகமே. எனவே இந்த வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், இதற்கு கீழ்ப்படிவோம். தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அற்புதமான இந்த வேலைக்கு ஜெபிக்கிறேன். நீர் எழுதி கொடுத்த இந்த வேதத்துக்கு நாங்கள் அனுதினமும் வாசிக்கவும் அனுதினமும் ஆண்டவரே இதன்படி வாழவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. அப்படி செய்யப்போகிற கிருபைக்கு நன்றி. நாங்கள் அனுதினமும் வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து எங்கள் வாழ்க்கையும் வசனமும் ஒன்று போல இருக்க கர்த்தர் உதவி செய்கிறான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே வேதத்தை வாசிக்க இதை பார்க்கிற அனைவரும் அர்ப்பணிக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். அப்படி செய்யப்போற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த நாள் முழுவதும் எங்களுக்கு பாதுகாப்பு, பராமரிப்பு, ஆரோக்கியம், தேவைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திப்பாராக என்று ஜெபிக்கிறேன். இரட்சகர் இயேசுவின் மூல ஜெபங்களும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் நாளை காலை ஒரு புதிய காலை மன்னாவோடு சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார், ஆயத்தமாவோம், அநேகரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா.